தெலுங்கானா தேர்தலில் கர்நாடகா பணம். ஒப்பந்ததாரர் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கியது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு மிகவும் நெருக்கமான அம்பிகாபதி என்கின்ற ஒப்பந்ததாரர் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் அடுக்கி பதுக்கி வைத்திருந்த 42 கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கடந்த ஒரு வாரமாக நகைக்கடைகள், தொழிலதிபர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சித்தராமையாவுக்கு மிகவும் நெருக்கமானவரும் அரசு ஒப்பந்ததாரருமான அம்பிகாபதி என்பவருடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அம்பிகாபதியின் நெருக்கமான உறவினர் பிரதீப் என்பவரது வீட்டில் சோதனை நடத்திய போது படுக்கைக்கு அடியில் இருந்த பெட்டிகளை வருமான வரித்துறையினர் கைப்பற்றினர். அவற்றை பிரித்து சோதனை செய்த அதிகாரிகள் ஒரு கணம் அரண்டு போயினர். 20க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கடந்த பல ஆண்டுகளாக அரசு ஒப்பந்தம் எதையும் மேற்கொள்ளாத அம்பிகாபதி யாருக்கு வழங்குவதற்காக இவ்வளவு ரொக்கப்பணத்தை வைத்திருந்தார்? 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பரிவர்த்தனை செய்வது சட்டப்படி குற்றம் என்று இருக்கும் பொழுது ஆட்கள் யாரும் இல்லாத அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் பணத்தை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என பாஜகவினர் கேள்வி எழுப்புகின்றனர். பல சங்கங்களில் உறுப்பினராகவும் தலைவராகவும் உள்ள இந்த அம்பிகாபதி தான் கர்நாடக பாஜக ஆட்சியை 40% ஊழல் ஆட்சி என குறிப்பிட்டவர். அதனை மையமாக வைத்து தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களை செய்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இவ்வாறு அவதூறு பரப்பிய அந்த யோகிய சிகாமணி வீட்டில்தான் 42 கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கர்நாடகாவின் அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அம்மாநில வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணம் அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டிய கர்நாடக பாஜகவினர் காங்கிரஸ் அரசு கர்நாடகாவை ஒரு ஏடிஎம் மிஷின் போல பயன்படுத்துவதாகவும், அப்பாவி மக்களின் உழைப்பை சுரண்டி அதிலிருந்து வரும் பணத்தை இதுபோன்ற செயல்களுக்கு பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர்.